வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியில் கடந்த 15-20 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பொழிந்து வருகிறது. காடுகளெல்லாம் செழித்து பசுமையாக இருக்கிறது. ஆங்காங்கே நீர் குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஆற்றில் எல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் யானைகள் காடுகளை விட்டு மக்கள் குடியிருக்கும் பகுதியிலே வந்து உலாவுகிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு 3 யானை கூடலூர் டவுன் என்று சொல்லப்படக்கூடிய இடமான ஹவுசிங் போர்டு, இது மார்த்தமா நகர். அந்த மார்த்தமா நகரில் இருந்து சற்று கீழே அரசு குடியிருப்பு வீடுகள் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு முன்புறமாக இருக்கின்ற அந்த தோட்டம் காடுகளிலே வந்து அங்கே இருந்து அதன் மீது மேலே ஏறி செல்லுகிறது 3 யானை. மக்கள் கூச்சலிடுகிறார்கள். சிலர் சத்தம் போடாதீர்கள், யானை அதுபாட்டில் போய்கொண்டிருக்கிறது, உங்கள் சத்தம் கேட்டால் அந்த யானை திரும்ப கூடும் என்று கூட குரல் எழுப்புகிறார்கள். இதோடு நாய்கள் குறைப்பது அதிகளவு காணப்படுகிறது. இங்கே நாய்களுடைய ஓசை அதிகமாக கேட்பதினால் அந்த யானைகள் மிரண்டு ஓடுகிறதா அல்லது அதை எதிர்த்து வருகிறதா என்ற ஒரு நிலை கூட உருவாகி இருக்கிறது. யானை ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அதுவே போய்விடும் என்று ஒரு அம்மையார் குரல் கொடுக்கிறார்கள். இன்னொரு அந்த அம்மையாருடைய மகனும் சொல்லுகிறான், அம்மா சத்தம் போடாதீர்கள், அது போய்கொண்டிருக்கிறது என்று. இப்படி மக்களை அச்சப்படுத்தி துன்புறுத்தி மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு, கிட்டத்தட்ட அது கூடலூர் டவுன் என்று கூட சொல்லலாம், செவிடிப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்தில் அடுத்து செவிடிப்பேட்டை அடுத்து மரப்பாலம், அந்த மரப்பாலத்திற்கு சற்று மேலே இந்த ஹவுசிங் போர்டு அரசு அதிகாரிகள் குடியிருக்கும் வீட்டுக்கு எதிரே வந்திருக்கிறது யானை என்று சொன்னால், இனி அடுத்ததாக கூடலூர் பஜாரிலும் பவனி வருமா என்ற கேள்வி மக்கள் மனதிலே எழுந்திருக்கிறது. ஆகவே வனத்துறை அதிகாரிகள் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். வானம் பொழிகிறது, காடுகளெல்லாம் செழித்து வளர்கிறது, யானைக்கு உண்டான உணவுகள் காடுகளிலே கிடைக்கும் தானே. அப்படி காடுகளிலே கிடைக்கும் உணவை அருந்தாமல் இப்படி மக்கள் குடியிருக்கும் பகுதியிலே யானைகள் வருவதற்கு காரணம் என்ன? ஆராய வேண்டாமா? வனத்துறை அதிகாரிகள் மக்களுக்கு இப்படி இடையூறு தந்து நாளை ஏதாவது விரும்பத்தக்காத நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகுதான் நடவடிக்கை எடுப்பீர்களா, அதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா என்று அந்த பகுதியிலே குடியிருக்கின்ற மூதாட்டி ஒருவர் நமது நகர்வள பகுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதனை பார்க்கின்ற அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சத்தம் போடாதீங்க, அம்மா
அம்மா சத்தம் போடாத. அம்மா கீழே வாமா, அது போகுது மேல. ஏட்டா சத்தம் போடாதீங்க, போயிடும் பேசாம இருங்க. இதை போல குந்தலாடி, குந்தலாடி பகுதியிலே இரவு 9:30 மணி, இரவு 9:30 மணி அளவில் குந்தலாடி மேட்டுப்படி என்ற பகுதியிலே ஒரு யானை ஆவேசமாக வாளை சுருட்டி கொண்டு வருகிறது. வந்து அது சர்வசாதாரணமாக அவர்கள் அமைத்திருக்கின்ற கேட்டை உடைக்கிறது. கேட்டை உடைத்து உள்ளே செல்லுகிறது. அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் அச்சத்தோடு பார்க்கிறார்கள். 9:30 தானே ஆனது, இரவு இன்னும் அதிக நேரமாகவில்லையே, இதற்குள் இந்த யானை வந்துவிட்டதே, கேட்டை எப்படி உடைக்கிறது பாருங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கேட்டை உடைத்து உள்ளே குடியிருக்கும் வீட்டு பகுதியிலே செல்லுகிறது. அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அச்சப்பட்டிருப்பார்கள், எந்த அளவுக்கு பயந்திருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் அல்லவா. இப்படி பயந்து பயந்து நித்தம் செத்து செத்து வாழ வேண்டிய நிலையா கூடலூர் பகுதி மக்களுக்கும் பந்தலூர் தாலுக்கா பகுதி மக்களுக்கும். மழையால் ஒரு பக்கம் தொல்லை, தண்ணீரால் மறுபக்கம் தொல்லை, இந்த வனவிலங்குகளால் இன்னும் ஒரு பக்கம் தொல்லை. இப்படி நாலொரு மேனியாக பயந்து உயிரை கையிலே பிடித்து வாழ வேண்டிய நிலை கூடலூர் பகுதி மக்களுக்கா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள். இதனை அரசும் அரசு அதிகாரிகளும் குறிப்பாக வனத்துறை அதிகாரிகள் இதனை கவனிக்க வேண்டும். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அகழ குழி வெட்டுங்கள், அகழ குழி விட்டு அந்த யானைகள் அந்த குழியை கடந்து ஊருக்குள் வராமல் காட்டுப்பகுதியிலே அது வாழ்வதற்கான வழிவகையை செய்யுங்கள். இப்போது வீடு பகுதிகளிலே இருக்கின்ற இந்த காட்டு யானைகளை, குமிக்கி யானையை கொண்டு காட்டுப்பகுதிக்கு, அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்டுங்கள் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து வனத்துறை அதிகாரிகள் இதை கவனித்து மக்களுக்கு விரும்பத்தக்காத நிகழ்ச்சி, உயிர் சேதங்கள் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நகர்வள பகுதியிலே பொதுமக்கள் தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆன போகண்டா, நம்மளை வீட்டின் ஃப்ரெண்டி கூட கண்டோ. ஈ சமயமாயிட்ടുള്ളൂ, 9:30 ആയിട്ടുള്ളൂ, ഇതേ ആന പോണ നമ്മുടെ വീടിൻ്റെ ഫ്രണ്ടിൽ കൂടെ. അതെന്താ ഇപ്പൊ വേലി പൊളിച്ച് അകത്ത് കയറാൻ തുടങ്ങുന്നു കണ്ടോ. കുട്ടിക്കുപ്പായും കവിതക്കൂട്ടും ഒക്കെ കണ്ടോട്ടോ. ആട്ടി വണ്ടി വന്നപ്പോ ആന കരഞ്ഞ് അകത്തോട്ട് പോയി. பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூடலூர் தாலுக்கா பகுதி, பந்தலூர் தாலுக்கா பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா? இதனை பார்த்த பிறகு என்று நாமும் எண்ணுகிறோம், நாமும் கேள்விக்கரையை தொடுக்கிறோம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.